ஜென்மம் எக்ஸ். இந்த ப்ரோக்ராமை டைரக்ட் பண்ணது யார் கண்ணன். இந்த ப்ரோக்ராமை ப்ரொடியூஸ் பண்ணது ரோனி ஸ்க்ரூவாலாவும் ஜரீனா மேத்தாவும். இந்த யார் கண்ணன் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவர் தாங்க அர்ஜுன் வச்சு மொத மொத ஒரு பேய் படம் கொடுத்தாருங்க யார்ன்ற பெயரில். அது மட்டும் இல்லைங்க, இவர் இன்னும் தெளிவாக புரியணும்னா கும்கி படத்தில் விக்ரம் பிரபுக்கு சித்தப்பாகவே நடித்தவருங்க ஜென்மம் எக்ஸ். இந்த ப்ரோக்ராமை மொத மொத விஜய் டிவியில் தாங்க டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அது ஃபேமஸ் ஆனதுனால சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இந்த ப்ரோக்ராம் எல்லாருக்கும் குறிய காலத்தில் ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. அதுக்கு காரணம் டைட்டில் சாங். டைட்டில் சாங்கை கேட்டாலே இன்றைக்கும் பயப்படுறவங்க அதிகம் பேர் இருக்காங்க. இந்த ப்ரோக்ராமோட கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு டாக்டருங்க. இந்த டாக்டர் வைத்து தாங்க முழு கதையும். என்னென்னா, இந்த டாக்டர் அடங்காத ஆத்மாவெல்லாம் மனுஷனுக்கு எதிராக திருப்பினாருங்க. இந்த ப்ரோக்ராமில் அடிக்கடி மியூசிக் பேக்ரவுண்ட் எல்லாம் கரெக்டான நேரத்தில் பயங்கரமாக கொடுத்ததுனாலேயே இதுவும் எல்லார் மனதிலும் நீங்காத இடத்த பிடிச்சிச்சுங்க. இன்றைக்கும் இந்த ப்ரோக்ராமை ரீலே டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கவலைப்படுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. உங்களுக்கும் இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கும் எதுவும் சொல்ல தெரிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க கமெண்ட் பாக்ஸில். இதே போல் ரெகுலர் அப்டேட் கிடைக்க தமிழ் நீட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.